அனைவருக்கும் வணக்கம். ஊடக செய்திகளில் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது மூன்று முக்கியமான விஷயங்கள். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி கல்வி கற்கக்கூடியவர்கள் இவர்களுக்குன்னு தனியாக சில ஒதுக்கீடுகள் இருக்குது. இந்த ஒதுக்கீடுகள் யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு குறித்த விஷயங்கள், இது நம்ம முதலாவதாக பார்க்க போகிறோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் இது குறித்த விஷயங்களை நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் மூலமாக, அதாவது நேரடியாக ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது யார் வச்சாங்க, எது குறித்தெல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன விஷயத்தை பற்றியெல்லாம் அதில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்க்க போகிறோம். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தோட இ கமிட்டி போர்ட்டல், இது இப்போ ரீஜினல் லாங்குவேஜ்லையும் கிடைக்குது, முக்கியமாக தமிழ்லையும் கிடைக்குது. இது குறித்த சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் வழி கல்வி ஒதுக்கீடு இது குறித்த சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த விஷயங்கள். இது போகிறதுக்கு முன்னாடி இதோட அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் வழி கல்வி ஒதுக்கீடு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தன்னுடைய பசங்களை கொண்டு போய் ஆங்கில கல்வி முறையில் சேர்க்க ஆரம்பித்தாங்க, அதாவது இங்கிலீஷ் மீடியமில் சேர்க்க ஆரம்பித்த உடனே தமிழக அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 பிஎஸ்டிஎம் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க, பீப்புள் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், யார் யாரெல்லாம் தமிழ் வழி கல்வி கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை 2010 கொண்டு வராங்க. அதன் மூலமாக 20% ஒதுக்கீடு கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து மீண்டும் 2020 வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் இந்த பீப்புள் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற விஷயம் எதில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 சப் கிளாஸ் D அதில் சொல்லியிருக்காங்க, பீப்புள் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் வழி கல்வி படித்தாங்கன்னா யார் அப்படின்றத விளக்கி சொல்லியிருக்காங்க அதில். அதுதான் அடிப்படை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு சக்தி ராவ் அப்படின்றவர் உயர்நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 சர்வீசஸ்க்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டு மொத்த கல்வியும் தமிழிலே இருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் கோட்டா பொருந்துன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் சட்ட ரீதியானது இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தமிழ் மீடியத்தில் இருக்கணும், தமிழ் வழி கல்வி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 1ஆம் கிளாஸ்லேருந்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும், டிகிரி வரைக்கும் எல்லாமே முழுவதுமாக தமிழில் இருந்தால் மட்டும்தான் அவங்க தமிழ் வழி கல்வி படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைனா தமிழ் வழி கல்வி படித்ததாக நாம் கருத்தில் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சி இவங்க வந்து ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 34 பேர் வந்து இந்த பிஎஸ்டிஎம்ல வந்து செலக்ட் ஆகிறாங்க குரூப் 1 ரெக்ரூட்மெண்ட்டில் 2016-19 இந்த கால நேரத்துக்குள்ள. அதில் 27 பேர் வந்து டிகிரியை தமிழ் மீடியத்தில் முடிச்சிருக்காங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி வழியில். ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து தான் வந்திருக்காங்க, அதாவது முதல்ல படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு கடைசி டிகிரியை மட்டும் தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க. இந்த மாதிரி சில பேர் பண்ணி தமிழ் மீடியத்தோட பெனிஃபிட்டை அடைகிறாங்க அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க அதை வந்து சொல்கிறாங்க. இப்போ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த பீப்புள் ஸ்டடின் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு உண்டான ஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து அதாவது கிளாஸ் 1ஆம் 1வது வகுப்புலேருந்து கடைசியாக முடித்த டிகிரி வரைக்கும், எந்த டிகிரி அடிப்படையாக வச்சு நீங்கள் வேலை தேடுறீங்களோ அந்த டிகிரி வரைக்கும் முழுவதுமாகவே தமிழில் தான் படிச்சிருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பீப்புள் ஸ்டடின் தமிழ் மீடியம் அதற்குண்டான ரிசர்வேஷன் கிடைக்கும். இதுக்கு நான் வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிட்டேன், டிகிரியை போய் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு எனக்கு தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. 1ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம், நடுவில் ஒரு டிகிரி பண்ணுறேன், அந்த டிகிரி இங்கிலீஷ் மீடியத்தில் பண்ணுறேன், மறுபடியும் இன்னொன்று லா டிகிரி பண்ணுறேன், லா டிகிரியை தமிழ் மீடியத்தில் பண்ணுறேன், இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காது. ஒட்டு மொத்தமாக தொடர்ச்சியாக தமிழில் மட்டும்தான் இருக்கணும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் எங்கிட்ட சேனலில் கேட்கக்கூடிய கேள்வி,
டிகிரியை மட்டும் தமிழ் மீடியத்தில் பண்ணேன், அப்போ எனக்கு இந்த ரிசர்வேஷன் வருமா, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்க. நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குண்டான பதிலுமாக தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி, ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு, எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நாம் இரண்டாவதாக பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் நடக்குது. அந்த வழக்குகளை நேரடியாக மீடியா மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். இது குறித்த ஒரு கருத்தை மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா அவர்கள் வந்து முன் வச்சுருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதின் மூலமாக ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து வெளிப்படும். இதை வந்து நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஊடகங்கள் உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஒரு மொபைல் ஆப் அதை வந்து லான்ச் பண்ணணும், அதாவது மீடியாவில் இருக்கவங்க இதை பார்த்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி செய்யற மாதிரி இருக்கணும் அந்த மொபைல் ஆப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. மேற்கொண்டு இவர் சொன்ன இந்த கருத்துக்கு ஆதரவாக மாண்புமிகு நீதியரசர்கள் ஏஎம் கன்வில்கர், அப்புறம் மாண்புமிகு நீதியரசர் டிஒய் சந்திரசூட், மாண்புமிகு நீதியரசர் ஹேமந்த் குப்தா இவங்கெல்லாமும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நீதியரசர்கள்கிட்டையும் பேசி கலந்து ஆலோசித்து ஒருமித்த கருத்தை அடைவதற்குண்டான முயற்சியை செய்து அதற்கப்புறம் அது கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. இதுல நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க ஆரம்பிச்சது, அதாவது இந்த உச்ச நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிச்ச இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வப்னில் திரிபாதி கேஸ் இங்கதான் ஆரம்பிக்குது முதல்ல. இது வந்து ஒரு 3-judge bench சுப்ரீம் கோர்ட்டோட, அதாவது 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு உச்ச நீதிமன்றத்துது. இவங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, 2018 அப்போ வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஹியரிங்லாம் பொதுமக்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வழிவகைகள் என்னென்ன கைட்லைன்ஸ், அதாவது என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தையும் கொடுக்குறாங்க. அதை எப்படி ஒவ்வொரு நிலையாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற விவரத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் ரமணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றிலிருந்து இன்று வரை இந்த நீதித்துறையில் ஒரு மதிக்கத்தக்க விஷயமாக இருந்திருக்கிறது இந்த வெளிப்படைத்தன்மை தான். பொதுவாகவே ஹியரிங் வந்து பொதுமக்களுடைய ப்ரெசன்ஸில் தான் நடந்திருக்கு, அதாவது ஹியரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கூடியிருக்க கோர்ட் ரூமில் தான் நடக்கும். அந்த இடத்துல வெறும் லாயர் மட்டும் இல்லாத, இல்லை யார் வழக்காடியோ அவங்க மட்டும் இல்லாத பொதுமக்களும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, போதுமான இடம் இல்லை, செக்யூரிட்டி இஷ்யூலாம் வர ஆரம்பிச்சுது, அதனால வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை இது வந்து பப்ளிக்குக்கு இந்த விஷயம்லாம் தெரியணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு சட்டமாக மாறுகிறது. அதே மாதிரி இந்த உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியா முக்கியமா பங்காற்றணும் அப்படின்ற மாதிரி விவரத்தை வந்து சொல்லி முன்னெடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம மூணாவதா பார்க்க போற விஷயம், சுப்ரீம் கோர்ட்டோட E-Committee Portal. இந்த E-Committee Portal வேற எதுவும் இல்லை, எல்லாமே ஆன்லைன்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு சில முயற்சிகள் வந்து உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்கு. இப்போ இது வந்து ஆங்கிலத்தில் இருந்தது முதல்ல. இந்த ஒரு குறிப்பிட்ட போர்ட்டல் எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜ்லயும் கொண்டு வராங்க, பிராந்திய மொழிகள்ல இதை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹிந்தி, ஒரியா, தமிழ், மராட்டி, காசி இந்த மாதிரி சில மொழிகள் வந்து இதுல இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட E-Committee இவங்க வந்து ஜுடிஷியல் ரீஃபார்ம்ஸ் பண்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய நீதித்துறை இருக்கு பாருங்க, இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும், அதாவது இணைய வழியாக பல விஷயங்களை செய்வதற்கு உதவக்கூடிய வகையில எல்லாத்தையும் அமைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இணைய வழியில எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய வகையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்
அதே மாதிரி கோர்ட் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, கோர்ட் செயல்படக்கூடிய விதம் இது, அப்புறம் வந்து கேஸ் நடத்துறது. இதை ரெண்டுத்தையுமே கூட மாடர்ன் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மொபைல் பேஸ்டு ஆப் எல்லாம் சிலதெல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துலையும் சில முயற்சிகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இ பேமெண்ட், இ சம்மன்ஸ், இ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ அதாவது நம்ம இப்போ கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் இ பேமெண்ட்டில் கட்டிடலாம். அதை கோர்ட்டில் ஒருத்தர் மேலே நம்ம வழக்கு தொடுக்கிறோம், அவருக்கு சம்மன்ஸ் அனுப்பணும், அதுக்கும் இ சம்மன்ஸ், இணைய வழியாகவே அந்த சம்மன்ஸை கொண்டு போய் சேர்க்கறது. அதே மாதிரி இ ஜட்ஜ்மெண்ட்ஸ் தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தீர்ப்பை வந்து நேரடியாக இணைய வழியிலே தீர்ப்பை கொடுத்துருவாங்க, நம்ம நேரடியாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன் லாயர்ஸ்க்கு, லிட்டிகன்ஸுக்கு, இவங்களுக்குலாம் அதாவது வழக்கு யார் போடுறாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் வழக்கு நடத்துகிற வக்கீல் இவங்களுக்குலாம் இப்போ இருக்குது. இதுக்கு ஒரு இ மேனுவலும் கொடுத்துருக்காங்க, இ கோர்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, இதுக்கு ஒரு மேனுவல் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, கன்னடா, மராத்தி, ஒடியா, தமிழ், பஞ்சாபி, தெலுங்கு இப்படின்னு கிட்டத்தட்ட 8 மொழியில் இப்போ இருக்குது. அதே மாதிரி தனியாக ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர கடந்த சில வருடங்களாக இந்த இ கமிட்டி மூலமாக பல மாற்றங்களை வந்து கொண்டு நம்மளுக்கு சேர்த்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி டெக்னாலஜி மனிதர்களை ஆளத் தொடங்கிவிட்டது. எந்த அளவுக்கு ஆளத் தொடங்க போகுது, இன்னும் கூடுதலாக எந்த அளவுக்கு ஆளப்போகுது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்க தான் போகிறோம். அதனால் டெக்னாலஜி ஓரியண்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர் ஃபீல்ட் ஆகட்டும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லை லாயர் ஆகட்டும், இல்லை சாதாரண ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி. ஒரு உதாரணம் கூட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோவிட் வேக்சின் வாங்கணும்னா கூட ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. அப்போ ஆன்லைன் அடிப்படையான தேவையாகவே இனிமேல் மாறிவிடும் ஃபியூச்சரில், குறைஞ்சபட்சம் இதுவாது தெரியணும், தெரிஞ்சால் தான் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இன்றைக்கி எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் கடினமாக இருக்குமோ சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு வருது. அதனால் டெக்னாலஜி வைஸ் நம்ம எல்லாரையும் எக்யூப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் கொடுக்கலாம். இதன் மூலமாக இது போன்ற பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன ஊக்கப்படுத்துவதாக அமையும். அது மட்டும் இல்லாத யார் யாருக்கெல்லாம் இந்த பயனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அது மூலமாக நம்ம எல்லாம் நம்மளை ஃப்யூச்சருக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கட்டறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.